ஓகே, ஃபைனலா நிப்டி 550 பாயிண்ட்ஸும் பேங்க் நிப்டி 750 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. எப்படா இந்த மார்க்கெட் மேல போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் டுடே மார்க்கெட் கொடுத்துருக்கு. லெட் சி டுடே மார்க்கெட் மூவ்மெண்ட் டென் ரிவர்ஸோட கன்ஃபர்மேஷனா இல்ல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனானு. ஃபைனலா இந்த வீடியோ மார்க்கெட் வீக்லி ரீகேப் மேஜிக் ஆஃப் ட்ரெண்ட் லைன்ஸ். நான் வில்லேஜ் ட்ரேடர். லாஸ்ட் வீடியோல இந்த கேண்டில் வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருந்தோம். நவ் இந்த கேண்டில் இருந்து ஸ்டடி பண்ணலாம். லாஸ்ட் வீடியோல பிரைஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி செக் பண்ணிட்டு 2020-2022 மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் கொடுத்து ஃபர்தரா 10% வரைக்கும் ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் சைன் கொடுத்தா மார்க்கெட் மேல போகும், அதர்வைஸ் மார்க்கெட் சைடு வேஸ்ல இல்ல ஃபர்தரா கீழே போகும் தான் சொல்லியிருந்தோம். அண்ட் நிப்டியோட நெக்ஸ்ட் லெவல் இமீடியட் சப்போர்ட் 23,400 சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கேண்டலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே கேண்டில் ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. ஸ்டில் நிப்டி ட்ரேடிங் அபவ் 20 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் அபவ் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். தென் நெக்ஸ்ட் டே 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஃபைனலா ஒரு ஸ்மால் ரெக்கவரி எடுத்து அதோட சப்போர்ட் லெவல் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ரொம்பவும் சுவாரஸ்யமான கேண்டில். இந்த கேண்டில் மட்டும் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல போச்சு. பட் யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல தொப்புன்னு கீழே விழுந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருச்சு. தென் இந்த கேண்டிலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆச்சு. தென் மார்க்கெட் க்ளோசிங்ல ஸ்மால் ரெக்கவரி எடுத்து அதோட சப்போர்ட் லெவல் கிட்ட க்ளோஸ் ஆயிருச்சு. பிரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ல. 200 டே மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு. பட் நியர்பைல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்ததுனால பர்தரா பிரைஸ் கீழே போகாம சப்போர்ட் கொடுத்துருச்சு. இந்த சப்போர்ட்ல என்ன ஒரு மேஜிக் இருக்கு. ஒரு 10 செகண்டுக்கு இந்த சப்போர்ட் லைன் அப்சர்வ் பண்ணிட்டு லாஸ்ட் நான் போஸ்ட் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட வச்சு இங்க என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்கேஸ் இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்கை மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த வீடியோட லென்த் 25 மினிட்ஸ். பட் அந்த வீடியோவோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் லெஸ் தென் 3 மினிட்ஸ். அது எப்படி 25 மினிட்ஸ் வீடியோவை வெறும் 3 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. வீடியோ பார்த்துட்டு உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றது உங்களோட வேலை. வீடியோ போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னால் முடியும். ஜஸ்ட் ஒன் திங், இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட விருப்பம் நீங்கள் செல்ஃபாக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், அவ்வளோதான். அது நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, நோ வரிஸ், லெட்ஸ் பேக் டு த டாபிக். இப்போ இந்த லைனை என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐ திங்க் இப்போ கான்செப்டை கேட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட்டில் ப்ரைஸ் என்னவாயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் சப்ளை ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பாட் நிப்டியோட சப்ளை ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு அர்த்தம். தென் மார்க்கெட் இங்கே ரெக்கவரி எடுத்து மேலே போயிருக்கு. இந்த ஸ்பாட்டில் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட மேலே போயிருக்கு. ஃபைனலாக ப்ரைஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் கொடுத்து தான் மேலே போயிருக்கு. இப்போது இதோட நேம் என்ன, சிஐடி. சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ப்ரைஸுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த ஸ்பாட் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அரைச்சமாகவே அரைச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தென் அப்படியே இங்கே பாருங்கள், சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கேயும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ப்ரைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சால் போதும், நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் மேக்ஸ் ஏ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். நல்லா இருக்கு இந்த டயலாகு. ஃபைனலா டுடே இந்த கேண்டில் தான் மார்க்கெட்டோட டாப் ஸ்டார் 557 பாயிண்ட்ஸ்க்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடிஷனலா ட்ரெண்ட் லைனோட மேஜிக்கை பார்க்கலாம். அதுக்கு இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். வாவ், ட்ரெண்டோட மேஜிக்கை பாருங்க. சேம் ட்ரெண்ட் லைன் எவ்வளோ ஸ்பாட்ல சப்போர்ட் கொடுத்துருக்குன்னு 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் ஃபைனலா 7th டுடே இந்த கேண்டில்ல. இப்போ நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது, என்னடா இவன் 200 டே மூவிங் அவரேஜ் பத்தி பேசவே மாட்டான்னு. நெக்ஸ்ட் அங்கே தான் வரேன். ஆல்ரெடி இந்த கேண்டில் 200 டே மூவிங் அவரேஜ் பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. இது ஒரு சிக்னல். ஒன்ஸ் டே டைம் ஃப்ரேம்ல 200 டே மூவிங் அவரேஜ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா பையர்ஸும் பேனிக் ஆவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இந்த 200 டே மூவிங் அவரேஜ் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸ்டாக் 200 டே மூவிங் அவரேஜ் சப்போர்ட் எடுத்தா ஃபர்தர் லாங் பொசிஷன் போவாங்க. அப்படி இல்லாம 200 டே மூவிங் அவரேஜ் பிரேக் டவுன் ஆனா ஃபர்தர் மார்க்கெட் கீழே போகும். தென் அதோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணும். பட் இங்க 200 டே மூவிங் அவரேஜ் பிரேக் டவுன் ஆனாலும் பிரைஸுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் இமீடியட்டா இருந்ததுனால வந்து பிரைஸ் ஃபர்தரா ஃபாலோ ஆகாம சப்போர்ட் கொடுத்துருச்சு. எப்பவுமே ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அதோட டைரக்ஷன்ல போறதுக்கு ஃபாலோ த்ரூ கேண்டில் வேணும். அப்படி ஃபாலோ த்ரூ கேண்டில் இல்லைன்னா பிரைஸ் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைரக்ஷனை தேடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. மார்க்கெட் 200 டே மூவிங் அவரேஜ் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. பட் ஃபாலோ த்ரூ கேண்டில் இல்லாமல் அப்படியே வெயிட் பண்ணி இப்போ அப் டைரக்ஷன்ல வந்திருக்கு.
பட் இப்போ அப்டேஷன் போறதுக்கு நம்மளுக்கு ஃபாலோ த்ரூ கேண்டில் வேணும். இப்போ இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் ப்ராப்பர் பிரேக் டவுன் நான் கேட்டா கிடையாது. அப்போ இது ட்ரெண்ட் வியூஸ் நான் கேட்டா மோஸ்ட்லி எஸ் சொல்லலாம். ஏன்னா இங்க மார்க்கெட் சிஐடி கொடுத்துருக்கு. சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஃபர்தரா நிஃப்டியோட மூவ்மெண்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. டுடே மார்க்கெட் பிரைஸ் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? எக்ஸாக்டா ப்ரீவியஸ் சப்போர்ட் லைன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஆக்ட் ஆகும்னு கேட்டால் அதுக்கு பதிலும் எஸ் தான். ஏன்னா அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட கான்செப்ட். அப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஃபால் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு பதிலும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா டுடேஸ் கேண்டில் லாஸ்ட் 1 வீக் கேண்டில் எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐ 40 லெவலில் கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ ஆர்எஸ்ஐயை வீக்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணலாம். சி, ஆர்எஸ்ஐ வீக்லி டைம் ஃப்ரேமில் 40 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இதையும் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுக்கணும். சேம் மார்க்கெட்டும் அதே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல நிஃப்டிக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். தென் இந்த ஸ்விங் ஹை நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட பாஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 40 லெவல ரீடெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரைஸ் கொஞ்சம் மேலே போகும். தென் அகெயின் இந்த ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 60 லெவலும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபைனலா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐயும் 60 லெவல பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரைஸ் மேலே போகும். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. நிஃப்டி ஃபர்தரா ஃபாலோ ஆகணும்னா இந்த சப்போர்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணணும். ஆர்எஸ்ஐ 40 லெவலையும் பிரேக் டவுன் பண்ணணும். முக்கியமா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ 40 லெவல பிரேக் டவுன் பண்ணணும். இது நடந்தா மார்க்கெட் ஃபர்தரா ஃபாலோ ஆகும். டில் ஆர்எஸ்ஐ 60 லெவல கிராஸ் ஆகிறது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்ல மூவ் ஆகும். இப்ப மும்மூர்த்தியில பிரைஸ் அண்ட் மொமெண்டம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டாவது மூர்த்தி வால்யூம் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கு டைம் ஃப்ரேம் ஹவுலி சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன். இது தர்ஸ்டேவோட ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டில். ஃபர்ஸ்ட் ஹவர்ல பிரைஸ் ஃபாலோ ஆயிருக்கு அண்ட் எக்ஸாக்டா அதோட சப்போர்ட் லைன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஹவர் கேண்டில் எல்லாம் பாருங்க, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம ஹோமோ ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. பட் இந்த ரெண்டாவது மூர்த்தி வால்யூமோட ஹார்ட் பீட் மட்டும் பயங்கரமா சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கிரீன் கேண்டிலோட வால்யூம்ல சூப்பர் பீட்டும் ரெட் கேண்டிலோட வால்யூம்ல லோ பீட்டும் கொடுத்திருக்கு. ஃபைனலா டுடே பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல தளபதி விஜய் எப்படி கண்ணை முடிச்சு ஃபயர் ஆவாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரைஸ் ஃபயர் ஆயிருக்கு. 550 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் மார்க்கெட் எப்பவும் அதோட டைரக்ஷன்ல போறதுக்கு ஃபாலோ த்ரூ கேண்டில் வேணும். லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி மக்களே, இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சூப்பர் செட் ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பேர்ட் வித் நிஃப்டி. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் இருக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் பாக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா மூணாவது மூர்த்தி ஆர்எஸ்ஐ பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம மூணாவது மூர்த்தி ஆர்எஸ்ஐ பாருங்க, எக்ஸாக்ட்டா ஆர்எஸ்ஐ 40 லெவல் கிட்ட ரேஞ்ச் ஷிஃப்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. சேம் இதே ரேஞ்ச் ஷிஃப்ட் தான் நிஃப்டியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாஸ்ட் வீடியோல ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் கொடுத்துட்டு பிரைஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகல, அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் வேற எதுவும் இல்ல, இந்த சேம் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் தான். ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டாவது மூர்த்தி வால்யூம் லாஸ்டா பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் பேங்க் நிஃப்டிக்கும் டாப் ஸ்டார். இப்போ மும்மூர்த்தியில ஃபர்ஸ்ட் மூர்த்தி என்ன பிரைஸ பார்க்கலாம். இந்த கேண்டில் நல்லா பாருங்க. மோஸ்ட்லி எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் இந்த கேண்டிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நோ வரிஸ், நம்மளோட மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோல கேண்டில்ஸ்க்கு பத்தி கவர் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலோட நேம் பின்பார் கேண்டில். ஏன் ஹேமர் கேண்டிலோட சொல்லலாம். கேண்டிலோட நேம் முக்கியம் இல்ல, அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் அண்ட் அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் எமோஷன் மட்டும் தான் முக்கியம். பிரைஸ் ஓப்பனிங் அப்புறம் நல்ல ஃபாலோ ஆயிருக்கு. இதோட மீனிங் சப்ளை அதிகமா இருக்கு. ஸோ செல்லர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் பயர்ஸ் உள்ள வராங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாகுது, அதனால பிரைஸ் மேலே போகுது. ஃபைனலா மார்க்கெட் க்ளோசிங்ல பயர்ஸ் அவங்களோட டிமாண்டிங் பவரை ஷோ பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிக்னல் மார்க்கெட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இது சிக்னல் மட்டும் தான், கன்ஃபர்மேஷன் இல்ல. ஏன்னா ஸ்டில் செல்லர்ஸ் இந்த கேண்டிலுக்கு மேல இருக்காங்க. பர்தர மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் கேண்டில பொறுத்து தான் இருக்கு. கேண்டில் மேல செல்லர்ஸும் கீழே பயர்ஸும் அவங்களோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்பாங்க. பிரைஸ் இந்த பின்பார் கேண்டிலோட லோவ பிரேக் டவுன் பண்ண என்ன ஆகும், பயர்ஸோட டோட்டல் ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆயிரும். பயர்ஸ் அவங்களோட பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். சோ நோ டிமாண்ட் பர் பிரைஸ், அதனால பிரைஸ் பர்தரா ஃபாலோ ஆகும். பட் இங்க என்ன நடந்திருக்கு, பிரைஸ் பின்பார் கேண்டிலோட ஹையே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிருச்சு. சோ செல்லர்ஸ் அவங்களோட சப்ளை இழந்துட்டாங்க. இப்போ இந்த பின்பார் கேண்டில்
பிரேக்கட் ஆன உடனே நியூ பொசிஷன் எடுக்கிறதுக்கு செகண்ட் லெவல் பயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரைஸுக்கு டிமாண்டா இந்த பாட்டம்ல இருந்துட்டு மேல கொண்டு வந்த பயர்ஸ் ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்காங்க. தென் இங்க இந்த கேண்டில் கிட்ட செகண்ட் லெவல் பயர்ஸ் உள்ள வந்ததுனால பிரைஸுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல போயிருச்சு. இந்த பின்பார் கேண்டிலும் சேம் 200 மூவிங் ஆவரேஜ் அண்ட் பிரைஸோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. பின்பார் கேண்டில் செகண்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு. இப்போ சார்ட் பேட்டர்னா பார்க்கலாம். இங்க ஒரு டபுள் இ பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. டபுள் இ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். பிரைஸ் டுடே டபுள் இ பேட்டர்னோட நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. டபுள் இ பேட்டர்ன் தேர்ட் லெவல் ஆஃப் சிக்னல் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது மூர்த்தி வால்யூமா பார்க்கலாம். அதுக்கு ஹவலி டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்றேன். சேம் நிப்டி மாதிரி இந்த கேண்டில் சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு. தென் பயர் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ பிரைஸ் மேலே போயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேண்டில் பட் வால்யூம் சூப்பரா பில்டப் ஆயிருக்கு. அண்ட் டுடே மார்க்கெட் ஓப்பனிங்கோட ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டில் அதிரடி தான். செல்லர்ஸ் ஸ்டாப் லாஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மேலே போயிருச்சு. அதனால வால்யூம் சூப்பரா பில்டப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுற இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. என்னடா பிரைஸ் இந்த ஸ்பாட்ல 2 hoursக்கு மேலே போகாம அப்படியே இருக்குன்னு பார்த்தா, இந்த ட்ரெண்ட் லைன் பையன் கேட்ட முடி வச்சிருக்கான். இப்போ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகும். அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்னவாகும்? சப்ளை ஜென்ரேட் ஆகும். அதனால பிரைஸ் கீழே வரும். சி, இது எல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸோட கான்செப்ட். மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகும்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த ஸ்பாட்டில் பிரைஸ் 2 types ரியாக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ பிரைஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் ஃபாலோ த்ரூ கேண்டலுக்காக வெயிட் பண்ணும். ஃபாலோ த்ரூ கேண்டில் பேஸ் பண்ணி மார்க் அதோட டைரக்ஷன்லாம் மூவ் ஆகும். அப்படி இல்லைனா ரெண்டாவதா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். தென் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுத்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அகைன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனா ஆக்ட் ஆகும். பேஸ்ட் ஆன் ஃபாலோ த்ரூ கேண்டில் மார்க்கெட் மேலே போகும். எப்பவுமே மார்க்கெட் எந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தா நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 2000 இந்த நோ ட்ரேடிங் ஜோனோட ஹையர் பாயிண்ட். இந்த ஸ்பாட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் போது RSI 60 லெவலும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். தென் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போனால் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு போகும். ஏன்னா இந்த ஏரியா வரைக்கும் சைடுவே மார்க்கெட் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கேண்டில் இருந்துட்டு டுடே கேண்டில் வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்க. இது எல்லாம் ஒரு நோ ட்ரேடிங் ஜோனு மார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே கீழே RSI பாருங்க, 46 லெவலுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகுது. RSI 46 லெவல் ஒரு சைடுவே மார்க்கெட் உண்டான லெவல். எப்போ RSI 60 லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகுதோ அப்போ ட்ரெண்ட் கன்ஃபார்ம். டில் த டைம் சைடுவே மார்க்கெட்ல தான் இருக்கும். அகைன் ஒரு ஸ்மால் ரிமைண்டர், RSI 46 லெவலை செட் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ண தெரியும் இந்த RSI 46 லெவலோட பவர். நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சார்ட் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். அண்டர் ஸ்டேட் வித் வில்லேஜ் ட்ரேடர்.